ஹாய் வெல்கம் டு ஹோம் அ ஹாபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய பட்டர்ஃப்ளை சிக்னேச்சர் கிளாஸ் டாப் ஸ்டவ்வோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ விட தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஜஸ்ட் லுக் அண்ட் ஃபீல் ரிவ்யூ வீடியோ தான் ஒரு த்ரீ மந்த்ஸ் ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஸ்டவ் வாங்கினேன் ஸோ இந்த ஸ்டவ் நான் எதுக்காக வாங்கினேன் ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் இதோடய யூசேஜ் வீடியோ நான் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை சிக்னேச்சர் டாப் ஸ்டவ் அண்ட் இது வந்து டூ பர்னர் தான் நான் வாங்கியிருக்கேன் அண்ட் இந்த ஸ்டவ்க்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டிருக்காங்க இப்போது இதை குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஸோ பார்க்குறதுக்கு இந்த ஸ்டவ் இப்படி தான் இருக்குது அண்ட் இதோட கலர் வந்து பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்குது ஸோ இதில் பார்க்கறது கொஞ்சம் ஆரஞ்சிஷாக இருக்குது அண்ட் இதோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மிரர் ஃபினிஷில் இருக்குது ஸோ ஃபேஸ் தெரியும் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ பாருங்கள் என் பின்னாடி இருக்க அந்த விண்டோ வந்து எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்ட்டு அந்த அளவுக்கு க்ளாஸியான ஒரு மிரர் ஃபினிஷில் இருக்குது அண்ட் அதுக்கு மேலே வந்து அவங்களோட லோகோ பட்டர்ஃப்ளை அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் இதோட கிளாஸோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ஸோ நல்ல ஒரு திக்கான கிளாஸாக இருக்குது பட் அதோடய எம்எம் எவ்வளோ அப்படின்றது மென்ஷன் ஆகலை பட் அன்பிரேக்கபிள் கிளாஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோடய லெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்ட் பாலிமா அதாவது ஃபைபர் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதோட நாப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் நாப் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இது வந்து ஆட்டோ இக்னிஷன் கிடையாது ஸோ மேனுவல் இக்னிஷன் தான் ஸோ வந்து ஸ்மூத்தாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது ரைட் சைடில் வந்து சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பேர்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேர்னர் அண்ட் இன்னொரு ஸ்மால் பேர்னர் ரெண்டுமே வந்து பிராஸ் பேர்னர் தான் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா கிளாஸ் டபுளுமே இருக்க அதே சைஸ் பேர்னர்ஸ் தான் வந்து இதிலுமே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதோட ஸ்டாண்ட் இதோட ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு ஸ்டாண்டு ஸோ நல்ல வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் அதுக்கு மேலேயுமே வந்து ஒரு கோட்டிங் ஆசுவல் வந்து பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து முக்கியமான விஷயம் இதில் எக்ஸ்ட்ரா டிட்டாச்சபிள் ட்ரிப் ட்ரே இருக்குது ஸோ இதுதான் மெயின் ரீசன் நான் இந்த ஸ்டவ் வந்து சூஸ் பண்ணதுக்கு ஸோ நிறைய டாப் ஸ்டவ்ஸ் பார்த்தேன் ஸோ பட்ஜெட்டில் அது எல்லாமே வந்து அந்த ட்ரிப் ட்ரே வந்து கிடையவே கிடையாது ஸோ இந்த தான் மினிமம் ரேட்டில் இந்த ட்ரிப் ட்ரே அவைலபிளாக இருக்குது அண்ட் அதுக்கு கீழே இன்னொரு ட்ரிப்ரே கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற கிளாஸ் டாப் ஸ்டவ்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்ரே மட்டும்தான் இருக்கும் அந்த ஸ்க்ரூ போட்டது ஸோ எக்ஸ்ட்ரா ட்ரிப்ரே இருக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாது நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டவ் வச்சுருக்கேன் ஸோ சில்வர் ஸ்டவ் தான் பட் அது வந்து இந்த மாடல் இருக்கிறதுனால என்னால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இதை சூஸ் பண்ணேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ஸ்க்ரூஸ் கிடையாது ஐ மீன் அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா அது கிடையாது ஸோ நீங்கள் பொங்கி ஊற்றினாலுமே அந்த ஸ்க்ரூஸ் வழியாக கீழே போகிறதுக்கு சான்ஸே இல்லை ஸோ இது எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் இந்த ஸ்டவ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன் அண்ட் இதோட பேர்னர் வந்து நார்மல் நம்ம எல்லா டூ பேர்னர் ஸ்டவ்ஸ்லாம் வர அளவுக்கான ஒரு நார்மல் சைஸ் பிக் பேர்னர் அண்ட் ஸ்மால் பேர்னரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நார்மல் சைஸ் பட் ரெண்டுமே வந்து பிராஸ் பேர்னர்ஸ் தான் அண்ட் செகண்ட் ரீசன் என்ன இந்த ஸ்டவ் சூஸ் பண்ணதுக்கு அப்படின்னா இதோட கேஸ் பைப்லைனோட இன்லெட் வந்து ரைட் சைடு இருக்குது ஸோ என்னோடய வீட்டில் வந்து அந்த இன்லெட் வர ஹோல் வந்து ரைட் சைடில் இருக்குது ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த பைப் அப்படியே சுற்றிக்கிட்டு போகிறது அதிலலாம் எந்த விருப்பமும் கிடையாது பிகாஸ் நிறைய கிளாஸ் டாப் ஸ்டவ்ஸில் வந்து சென்டரில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேஷனில் வச்சுருக்காங்க இந்த ஸ்டவ்வில் மட்டும்தான் வந்து ரைட் சைடில் இருக்குது ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த பைப் வந்து அப்படி சுற்றிக்கிட்டு போய் அந்த இடத்த வந்து எனக்கு மிஸ் பண்ணுறதுல விருப்பம்ல அதனால் நான் ரைட் சைடு இருக்கிறதா பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப காஷியஸாக இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த ஸ்டவ் தான் அமைஞ்சது நெக்ஸ்ட் இந்த ஸ்டவ்வில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ இதில் வந்து அஸியல் யூஷுவல் அ மேன்வல் அண்ட் வாரண்டி கார்டு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ யூஸ் மேன்வலில் இதில் நம்ம எப்படி எப்படி என்னென்ன எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது அண்ட் வந்து வாரண்டி கார்டு வந்து இது கூட வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாண்ட் வந்து இது கூட கொடுத்துருக்காங்க நீங்கள் சின்ன சின்ன பாத்திரம் வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டை வந்து மேலே வச்சு நம்ம பெரிய பர்னரை வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ஸ்டாண்ட் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதுக்கு மேலே வச்சு நீங்கள் பெரிய பர்னர் சின்ன பர்னர் இதில் வேணால் வச்சு குட்டி குட்டி பாத்திரம் இப்போ சின்ன சொம்பு வரைக்கும் நீங்கள் வந்து அது மேலே வச்சு சூடு பண்ணிக்கலாம் அண்ட் அது கூடவே இந்த ஒரு திங்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மேனுவலும் கொடுத்துருக்காங்க அதாவது பர்னை க்ளீன் பண்ணுறது அப்புறம் வந்து அந்த கேஸ் பைப்லைன் ஏதாவது இன்லெட்டில் ஃபால்ட் இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுற அந்த ஒரு ஊசி மாதிரி இருக்க ரெண்டு திங்ஸும் வந்து இது கூட கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் ஸ்டவ்க்கு கீழே பைப்லைன் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி பெண்டட் பைப்லைன் தான் இருக்குது பிகாஸ் இதோடய நாப் வந்து சென்டரில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பைப்லைன் வந்து இருக்குது அண்டு கீழே வந்து அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் ஃபுல்லி செக் அப்படின்ற ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்காங்க பட் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க நான் இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த பைப்லைன் பெண்ட் ஆகிருக்கிறது மட்டும்தான் நான் ஒரு சின்ன டிராபேக்காக ஃபீல் பண்ணுறேன் பட் இது எப்படி இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அண்டு நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்கேன் அந்த எல்லாமே வந்து ஸ்க்ரூ போட்டு நல்லா வந்து உங்களுக்கு டைட் பண்ணியிருக்காங்க ஸோ எதுவுமே வந்து லூஸ் ஆகிறதுக்கும் எதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இல்லை அண்ட் இதோடய லெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது ஃபைபர் அப்படின்னு போட்டிருக்கு அண்ட் இது வந்து ஹீட் ப்ரூஃப் அப்படின்னும் போட்டிருக்கு அண்ட் இதோடய லெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி அப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேம் இருக்கிறதுக்காக அண்ட் ஃபைனலி வைஸ் அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸோடு என்னோடய பட்ஜெட்டில் இது வந்து சூப்பரான கிளாஸ்டாப் ஸ்டவ் ஸோ இதோட பிரைஸ் என்ன அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி நைன் அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்டவ்வை வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பட்ஜெட்டில் என்னோடய எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இந்த கிளாஸ் டாப் ஸ்டவ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்